திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் உங்களோடு நான் அறிவிக்கின்றேன் ஒரு அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் செயல் திட்டங்கள் வடிவமைக்க போது தெளிவான நோக்கத்தில் வடிவமைக்கப்பட வேண்டும் அது அறிவிப்புக்கு பின்னால் மௌனியாக இருக்கக்கூடாது அதை எந்த எதிர்ப்பு இருந்தாலும் குடியுறையிலே பார்க்க வேண்டும் திமுகவினுடைய அந்த இருபத்தி நாலு மாத ஆட்சி சட்டேரக்குறை நாற்பது விழுக்காடு முடிந்திருக்கிறது இதுவரை பின்னோக்குதல் வருவது என்ன சார் உங்களின் பார்வையில் தேர்தல் அறிவிக்கையிலேயே உஷாராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதுவிலக்கு கொண்டு ஒன்று அறிவிக்கையில் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அந்த டைமில் வந்துருச்சு ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் கோடி முதலீடு வரப்போகுது எழுபத்தொம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுதுங்கிற அறிவிப்போடு தொடங்கினாங்க உங்ககிட்டயும் எங்கள்கிட்டயும் அவங்க சொல்லியிருக்கிற தகவல் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் தேர்தல் அறிவிக்கையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அதே எண்பது எழுபத்தஞ்சி ஐம்பது அறுபத்தஞ்சுன்னு மாற்றி மாற்றி சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐம்பத்தி ரெண்டு வாக்குறுதிகளில் மேனிஃபெஸ்டோவில் ஆமாம் எண்பது சதவீதம் கொடுத்துட்டோம் அதில் மணிமண்டபம்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து அப்படின்னா வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின் போது ஒரு சுபீட்சமான ஒரு ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மத்திய மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்தியா இந்த இந்த காலகட்டத்தில் எப்படி முன்னேறி இருக்குங்கிறதையும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளம் பெற்று இருந்ததுங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த நானூறு அறிவிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இன்றைக்கி நாலாவது கரன்சியாக இந்திய ரூபாய் ஏர்போர்ட்டில் அறிவிக்கப்படுகின்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது யுஎஸ்டி அதாவது டாலர் அதுக்கப்புறம் பவுண்ட் அதுக்கப்புறம் யூரோ அதுக்கப்புறம் ரூபிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி நடக்க போகுதுன்னு உடனே ஃப்ளைட் சார்ஜஸை குறைக்கணுங்கிறதுக்காக சதாப்தியிலேருந்து வந்தே பாரத்தை கொண்டு வந்து அதை உயர்த்துகின்ற நிலையில் அவங்க இருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல விலைவாசியில் கை வைத்த அரசு இந்த அரசு சாதாரணமாக ஒரு பால் விலை ஏற்றியதற்காக ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பெரிய கூக்குளர் இட்டவங்க இந்த திமுக ஆனால் இன்றைக்கி வந்து ஆகட்டும் அல்லது விலைவாசியை விலை பொதுவான விலைவாசியே ஆகட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த அரசு எப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டினால் ஒம்பது பர்சன்ட் மாநில அரசுக்கு வர்றதில் என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த ஒம்பது பர்சன்ட் மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய திட்டம் தான் நாள் முதல் மாதிரியான திட்டம் அல்லது இந்த சமூக இது என்னது மத்திய அரசு கொடுக்கின்ற மற்ற திட்டங்களை இவருக்கு லேபிள் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றிக்கிறாங்க அடிப்படையில் ஒரு சமூக நீதி மாநாடு அப்படின்னு இந்த உலக அளவில் நான் நடத்துகிறேன் இந்திய அளவில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் மட்டும் வைத்துக்கொண்டு சமூக நீதி மாநாடு நடத்துகின்ற அளவுக்கு தங்களை கொள்கிறார்கள் பேசிக்கலாக வந்து குஜராத்துடைய முதலீடுகள் அறுபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு கோடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் சாதித்த போது அன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினஞ்சாயிரம் கோடி அப்படிங்கிற நிலைமையில் இருந்தோம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்கு இருக்குதுன்னு கேட்டால் இவங்க அறிவித்த அந்த லூலு ஆறாயிரமே இன்னும் வந்துதாங்கிறது தெரியாமல் ஆனால் ஸ்கொயர் பிரச்சனை மட்டும் மேலோட்டமாக வெளில வந்துருச்சுங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் மாரிதாஸ் ஆகட்டும் கார்த்திக் கோபிநாத் ஆகட்டும் ஷிபின் ஆகட்டும் கே கே சாமி ஆகட்டும் அவர்களை அரஸ் போதே இவர்களுடைய சமூக நீதி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுதுங்கிறது நமக்கு தெரியும் வேங்க வயல்ல இன்னும் இவங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைங்கிற அளவுக்கு தன்னை பின்னோக்கி வச்சுக்கிறாங்க ஆனால் நிதி மேலாண்மைக்குள்ளே வருவோம் அடிப்படையில் பெட்ரோல் விலையைத்தான் இவங்க வந்து பிரதானமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது கடந்த ஒன்பது வருடங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் டாலரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூகேயில் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் இருக்குது அமெரிக்காலேயே ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ம மறைச்சிட்டு இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ஐந்து ரூபாய் பெட்ரோல்லையும் டீசல்லையும் குறைப்பேன் அப்படின்னு பெட்ரோலில் மூன்று ரூபாய் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் இவங்க இவங்களுடைய செய்கையே எப்படி இருக்கும் காலகாலமாக அப்படின்னா ஒரு மடை மாற்றுகின்ற வேலைகள் எல்லாமே புதுவாக ஆளுநர் விஷயத்தில் ஒரு மடை மாற்றுதல் கொண்டு வர்றது எட்டு மாதமாக அதிமுக சிதைந்து விட்டது உடைந்து விட்டதுன்னு சொல்லி அந்த விவாதங்களுக்குள்ளே கொண்டு போகிறது நிதி மேலாண்மை பற்றிய நிதி விவாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டசபை நடக்குது அங்கே அதை தவிர மற்றதெல்லாம் பேசப்படுகிறது இந்த பன்னிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தபோது அந்த போராட்டத்தில் போய் கலந்து கொண்டவர்கள் திமுக அதை எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க திமுக ஆனால் இன்றைக்கி வந்து அதே பன்னெண்டு மணி நேரத்தை நான் கொண்டு வருவேன்னு கூட்டணி கட்சிகளோடு பேசாமலேயே கொண்டு வந்துட்டு அவங்க வந்து திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறாங்கங்கிற பொசிஷன் இருக்குது ஒரே ஒரு ஒரே ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா கேள்வியை நான் எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு நகைப்புக்குரிய விஷயம்னா ஒரு ஆளால் அரசாங்கத்திடம் நான் வெளிநாட்டில் போய் விளையாடி ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் கோப்பையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ஒப்புதலோட முதலமைச்சரை சந்தித்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது